எல்லாம் வல்ல இறைவனை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அடுத்து இவ்வீடியோவை பார்வையிடும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவன் வாக்கு கிணங்கு நீங்கள் அனைவரும் செயற்படுவீர்கள் என நம்புகின்றேன். இவ்யூடியூப் தளம் வழியாக கணித பாடத்தில் பாடப்பகுதிகளை சுதந்திரமாக கற்று அறிவை பெறுவீர்கள் என நான் நம்புகின்றேன். கணிதம் தரம் 10 7 பாடம் இருபடி கோவைகளை காரணியாக்கள். இங்கு 3 பகுதிகளாக தரப்பட்டுள்ளன. 1 இருபடி மூவுறுப்பு கோவைகளை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். அடுத்து 2 பகுதியும் அதேபோன்று மேலதிகமான வினாக்களும். அடுத்து 3 பகுதி வர்க்க வித்தியாச கோவைகளை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். அதில் நாம் தற்போது கற்ப இருப்பது இருபடி மூவுறுப்பு கோவைகளை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல் என்ற பகுதியேயாகும். இருபடி மூவுறுப்பு கோவைகளை காரணியின் பெருக்கமாக எழுதுதல் என்ற பாடத்தினை ஏற்கனவே நாம் தரம் 9 கற்றுள்ளோம். அப்பாடப்பகுதியினை நீங்கள் பார்த்த பிற்பாடு இப்பாடத்தினை படிப்பது மிகவும் இலகுவானதாக அமையும். இருப்பினும் இப்பாடத்திற்கு தேவையான முன்னறிவினை இப்போது பார்ப்போம். அச்சரகணித கோவையை பொது காரணியில் பெரியதை வேறாக்கி அவற்றை காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். இப்பகுதி இப்பாடத்திற்கு மிக தேவையான ஒன்றாக அமைகின்றது. அதற்காக சில உதாரண வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது. அது எவ்வாறு செய்யப்படும் என்பதனை நாம் இப்போது பார்ப்போம். 1 உதாரணம் எக்ஸ் வர்க்கம் சக 5x என்றொரு இலகுவானது ஒன்றாகும். இதில் பொது காரணிகளில் பெரியதை வேறாக்குதல் வேண்டும். எக்ஸ் எக்ஸ் என்பது எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் என்பது ஒரு பொது காரணி. அதே போல 5x எக்ஸ் என்பது ஒரு பொது காரணி. ஆகவே எக்ஸினை வேறாக்கும் போது மிகுதி காரணியாக எக்ஸ் அக 5. தற்போது இவ்வீருறுப்பு அச்சரகணித கோவையை காரணியாக மாற்றியுள்ளோம். இப்போது 2 உதாரணத்தை அவதானிப்போம். இங்கு 2 உறுப்புகள் தரப்பட்டுள்ளன. இவ் 2 உறுப்புகளிலும் பொது காரணிகளில் பெரியதை முதலில் இனங்காண வேண்டும். அதன்படி 5AB என்பதை நாம் காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது 5AB எனவும், 10B2 நாம் காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது 2B எனவும் எழுத முடியும். இதில் பொது காரணிகளை நாம் எடுப்போமானால் 5 என்பது பொது காரணி, அதே போன்று B என்பது பொது காரணி. ஆகவே பொது காரணியில் பெரியது நமக்கு 5B என்பது அமையும். ஆகவே 5B என்பது அமைகின்றது. ஆகவே நாம் இங்கு பொதுவாக எடுக்க வேண்டிய உறுப்பு வந்து 5B ஆக அமையும். இந்த 5B-னால் 5AB வகுக்கும் போது ஏ எனவும், சக 5B-னால் 10B2 வகுக்கும் போது 2B எனவும் கிடைக்கும். ஆகவே இது அதனுடைய காரணியின் பெருக்கமாக அமைகின்றது. இதனை நாம் இன்னொரு வகையிலும் செய்ய முடியும். அதாவது 5AB சக 10B2. இதனை முதன்மை எண்களினால் வகுத்து செல்லல் வேண்டும். இங்கு 2x2 வகுக்க முடியாது. அதாவது இவ் 2 உறுப்பையும் வகுக்கக்கூடிய முதன்மை எண்களால் வகுக்க வேண்டும். 2x2 வகுக்க முடியாது. 5 அடுத்த முதன்மை எண் 3x2 வகுக்க முடியாது. அதற்கடுத்தது 5x2 வகுப்போமானால் இங்கு நமக்கு கிடைப்பது 1AB சக 2B2. இப்போது நாம் இவ்விரண்டையும் வகுக்கக்கூடிய பெறுமதி குறியீடுகள் அச்சரகணித குறியை பார்த்தோமானால் B-னால் வகுக்க முடியும். வகுக்கும்போது ஏ சக 2B என்ன நாம் எழுதலாம். இதன் அடிப்படையில் 5B 5B
தர ஏ சக ரெண்டு பி என நாம் காரணிப்படுத்த முடியும். அடுத்து மூன்றாவது உதாரணத்தை பார்ப்போமானால், இங்கு நான்கு உறுப்பு கோவைகளை காரணியாக்கல், இதுவும் தரம் 9 நீங்கள் கற்றுள்ளீர்கள். இருப்பினும் இப்போது இதனை நாம் ஞாபகப்படுத்துவோம். இதில் முதல் இரண்டு உறுப்புகளிலிருந்து பொது காரணியை வேறாக்குதல் வேண்டும். முதல் இரண்டு உறுப்புகளில் x என்பது பொது காரணியாக அமைகின்றது. ஆகவே பொது காரணியை வேறாக்கும் போது x சக 3a என நமக்கு விடை அடுத்த காரணியாக கிடைக்கும். அடுத்த இரண்டு காரணிகளிலுமிருந்து இலக்கம் 2 சய 2 பொது காரணியாகவும், அத்தோடு a என்பதனை பொது காரணியாகவும் எடுக்க முடியும். ஆகவே சய 2a என்பது பொது காரணியாக அமைகிறது. இந்த சயக்குறியோடு சேர்த்திருக்கும் படியால் சய 2a இந்த உறுப்பினை வகுக்கும் போது எக்ஸ் எனவும், அடுத்து சய 2a சய 6a வர்க்கத்தினை வகுக்கும் போது சயவை சயவால் பிரிக்கும் போது சக எனவும், 2 பிரிக்கும் போது 3a எனவும் நமக்கு விடை கிடைக்கும். இதன் அடிப்படையில் தற்போது இவ்விரண்டு உறுப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. இங்கு 4 உறுப்புகளுக்கு அது தற்போது 2 உறுப்புகளாக மாற்றப்பட்டுள்ளது. இவ்விரண்டு உறுப்புகளிலுமிருந்து பொது காரணிகளை பெரியதாகிய எக்ஸ் அக 3a நாம் பொதுவாக எடுக்கும் போது இங்கு மிகுதியாக எக்ஸ் சய 2a என்பது அடுத்த காரணியாக நமக்கு வருகிறது. இது 4 உறுப்பு கோவை ஒன்றிலிருந்து காரணியின் பெருக்கமாக எழுதும் வழி இங்கு காட்டப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள முன்னறிவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது இருபடி மூவறுப்பு கோவைகளின் காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையினை இங்கு நாம் காண இருக்கின்றோம். தரம் 9 நீங்கள் இதனை கற்றுள்ளீர்கள். இருப்பினும் இங்கு மேலதிகமான சில காரணிகளையும் எவ்வாறு செய்வது என நாம் பார்க்க இருக்கின்றோம். 7.1 என்ற பயிற்சியை நீங்கள் செய்வதற்கு இங்கு 3 உதாரணங்கள் வழங்கப்படுகின்றது. இம்மூன்று உதாரணங்களுமே உங்களுக்கு போதுமானதாக அமையும். முதலாவது உதாரணமாக எக்ஸ் வர்க்கம் சய 6x சக 8 என்ற மூவறுப்பு இருபடி கோவையினை நாம் பார்ப்போம். இம்மூவறுப்பு இருபடி கோவையினை முதலில் நாம் 4 உறுப்புகளாக பிரிக்க வேண்டும். எக்ஸ் வர்க்கம் அவ்வாறே இருக்க சய 6xனை 2 உறுப்புகளாக பிரித்து மாறிலியையும் அவ்வாறு எழுத வேண்டும். இங்கு நடுவில் வரும் 2 உறுப்புகளும் எவ்வாறு அமைய வேண்டுமெனில், இவ்விரண்டு உறுப்புகளையும் பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கத்தையும் மாறிலியையும் பெருக்குவதற்கு சமனாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எக்ஸ் வர்க்கத்தையும் மாறிலியையும் பெருக்குவோமானால் சக 8x² என எழுத முடியும். அதற்கு அடுத்ததாக இங்கு 2 உறுப்புகளினதும் கூட்டுத்தொகை சய 6x ஆக அமைதல் வேண்டும். இவ்வாறான, அதாவது இவ்விரு உறுப்புகளையும் நாம் பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கத்தையும் மாறிலியையும் பெருக்குவதற்கு சமனாகவும், அதேவேளை இவ்விரு உறுப்புகளையும் கூட்டும் போது சய 6x சமனாகவும் அமைகின்ற உறுப்புகளை மாத்திரமே இங்கு போட வேண்டும். அவ்வாறான கோவையில் மட்டுமே நாம் காரணிப்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் இங்கு நாம் 8x² காரணிகளின் பெருக்கங்களை அவதானித்தால் எக்ஸ் தர 8x எனவும், 2x தர 4x எனவும் எழுத முடியும். இங்கு 8x² முன்னால் உள்ள குறியை கொண்டு சகவாக இருப்பதனால் இங்கு கூட்டப்படும் போதே 6x வருவதை தீர்மானிக்க வேண்டும். இவ்விரண்டு இலக்கங்களையும் உறுப்புகளையும் கூட்டும் போது 9x எனவும், இவ்விரு உறுப்புகளையும் கூட்டும் போது 6x கிடைக்கின்றது. ஆகவே இவ் உறுப்பு தொகுதி நமக்கு பொருத்தமானதாக அமையும். இனி இதனுடைய குறிகள் முக்கியமாக அவதானித்தால், இவ்விரண்டும் ஒரே குறியாக இருக்க வேண்டும். கூட்டும் போது ஒரே குறியாக இருத்தல் வேண்டும். அதே நேரம் பெரிய இலக்கத்தின் குறியே விடையின் குறியாக அமையும். ஆகவே இங்குள்ள பெரிய உறுப்பு 4x முன்னால் உள்ள குறி சய ஒரே குறியாக இருக்க வேண்டும் என்பதனால் இங்கும் சய. ஆகவே சய 6x பதிலாக நாம் சய 2x சய 4x என எழுத முடியும்.
இங்கு மூவுறுப்பு கோவையிலிருந்து இப்போது நான்கு உறுப்பாக மாற்றியுள்ளோம். இனி இவ்நான்கு உறுப்பில் காரணியாக்கும் போது முதல் இரண்டு உறுப்புகளிலும் இருந்து பொது காரணியாகிய எக்ஸினை வேறாக்கும் போது எக்ஸ் அய இரண்டு எனவும், அடுத்த தொகுதியிலிருந்து சய நாலு என்பதனை நாம் பொது காரணிகளில் பெரியதாக பெரியதை வேறாக்கும் போது இங்கு எக்ஸ் சக எட்டினை சய நான்கினால் வகுக்கும் போது சய இரண்டும் கிடைக்கும். இதன் அடிப்படையில் உருவாகின்ற இரண்டு உறுப்புகள் அவ்விரண்டு உறுப்புகளிலும் இருந்து நாம் பொது காரணியில் பெரியதாகிய எக்ஸ் சய இரண்டினை வேறாக்கும் போது நமக்கு எக்ஸ் சய நான்கு கிடைக்கும். இப்பாடத்தில் மூவுறுப்பு இருபடி கோவையினை நாம் காரணியாக்கியுள்ளோம். இது ஏற்கனவே தரம் ஒன்பதில் கட்டிருந்தாலும் எங்கும் ஞாபகப்படுத்துவதற்காக இவ்வினாவினை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இரண்டாவது உதாரணத்தை நாம் அவதானிப்போம். இங்கு உறுப்புகள் ஒரு ஒழுங்கு முறையில் இல்லாது காணப்படுகிறது. எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் ஒரு அமடுக்கு எக்ஸின் சைபராம் அடுக்கு என்ற ஒழுங்கில் இங்கு காணப்படவில்லை. ஆகவே முதலில் நாம் இதனை ஒழுங்குபடுத்துவோம். அதன்படி சய எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் இங்கு குறியில்லை, ஆகவே சக என கொள்ளல் வேண்டும். அடுத்ததாக சக முப்பது. இதற்கு அடுத்ததாக இம்மூறுப்பு கோவையினை நான்கு உறுப்புகளாக வகுக்க வேண்டும். சய எக்ஸ் வர்க்கம் இரண்டு உறுப்பாக ஆக்க வேண்டும், சக எக்ஸினை இரண்டு உறுப்பாக ஆக்க வேண்டும். அதேவேளை முப்பது. இனி நாம் இவ்விரு உறுப்புகளையும் காண்பதற்கான இம்முறையினை கையாள்வோம். இதில் வர வேண்டியது இவ்விரண்டு உறுப்புகளின் அதன் பெருக்கு தொகை சய முப்பது எக்ஸ் வர்க்கம், அதே நேரம் இவ்விரண்டு உறுப்புகளின் அதன் கூட்டுத்தொகை சக எக்ஸ் என அமைதல் வேண்டும். இங்கு முப்பது எக்ஸ் வர்க்கத்தினை சய முப்பது எக்ஸ் வர்க்கத்தினை பெருக்கலாக எழுதும் போது காரணிகளின் பெருக்கமாக எழுதினால் எக்ஸ் தர முப்பது எக்ஸ் எனவும், அடுத்து இரண்டு எக்ஸ் தர பதினைந்து எக்ஸ் எனவும், மூன்று எக்ஸ் தர பத்து எக்ஸ் எனவும், அடுத்து ஐந்து எக்ஸ் தர ஆறு எக்ஸ் எனவும் எழுதலாம். இதில் இங்கு சய இருப்பதனால் கழிக்கும் போது எக்ஸ் வருவதனை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே முப்பது எக்ஸிலிருந்து எக்ஸ் கழிவிட்டால் இருபத்தொன்பது எக்ஸ், இங்கு பதிமூன்று எக்ஸ், இங்கு ஏழு எக்ஸ், இங்கு ஆறு எக்ஸிலிருந்து ஐந்து எக்ஸ் கழிக்கும் போது ஒரு எக்ஸ் கிடைக்கின்றது. ஆகவே இந்த தொகுதி நமக்கு பொருத்தமானதாக அமையும். பெரிதானத்தின் குறி இங்கு அவதானித்துவமானால் எக்ஸின் முன்னால் உள்ள குறி சக இங்கு சகவாக அமையும். ஆகவே இங்கு கழிக்கப்படும் போது வருவதனால் வித்தியாசமான குறியாக இருக்க வேண்டும். இங்கே சகவெனில் இதில் சயவாக அமைதல் வேண்டும். ஆகவே சக எக்ஸிற்கு பதிலாக சய ஐந்து எக்ஸ் சக ஆறு எக்ஸ் என நாம் எழுத முடியும். இனி நான்கு உறுப்பிலிருந்து காரணியாக்கும் போது முதல் இரண்டு உறுப்புகளிடமிருந்து சய எக்ஸ் நாம் பொது எடுப்போமானால் இங்கு சய எக்ஸால் வகுக்கப்படும் போது சயவை சயவால் வகுக்கும் போது சக எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸால் வகுக்க எக்ஸ், அதே போன்று சய ஐந்து எக்ஸினை சய எக்ஸினால் வகுக்கும் போது நமக்கு சக ஐந்து விடையாக அமையும். இவ்விரு உறுப்புகளிடமிருந்து சக ஆறினை நாம் வேறாக்கினால் சக ஆறினால் வகுக்கும் போது எக்ஸ் சக சக முப்பதை ஆறால் வகுக்கும் போது ஐந்தும் கிடைக்கும். தற்போது இரண்டு உறுப்புகள் ஆக்கப்பட்டுள்ளன. இவ்விரண்டு உறுப்புகளிலும் இருந்து எக்ஸ் சக ஐந்தினை நாம் பொது காரணியில் பெரியதை வேறாக்க சய எக்ஸ் சக ஆறு என அமையும். ஆகவே இவ்வாறுள்ள மூ உறுப்பு இருபடி கோவையினை முதலில் ஒழுங்குபடுத்தி அதன் பிற்பாடு இவ்வாறான வழிகளில் நாம் காரணிப்படுத்த முடியும். இது தரம் பத்தில் உமக்கு கற்பிக்கப்படுகின்றது. இதே போன்ற உதாரணங்கள் மேலும் உள்ளன. நாம் இதுவரை செய்த காரணிப்படுத்தல்களை விட இம்மூன்றாவது உதாரணம் சற்று வித்தியாசமானது. எவ்வாறெனில் இங்கு எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் ஒராமடுக்கு எக்ஸின் சைபராமடுக்கு, அதேவேளை வை வர்க்கம் வையின் ஒராமடுக்கு வையின் சைபராமடுக்கு என்று அதாவது மாறிகள் இரண்டு காணப்படுகின்றன. மாறிகள் இரண்டு காணப்படுகின்றன. எக்ஸ் என்பதும் வை என்பதும் மாறிகளாக உள்ளது. இங்கு எக்ஸிலான மூவுறுப்பு கோவையாக கருதலாம்,
அல்லது வையிலான மூவுறுப்பு கோவையாகவும் நாம் இதனை கருதலாம். நாம் இவ்வினாவினை இப்போது எக்ஸினுடைய இருபடி கோவையாக நாம் இதனை கருதும் போது மூன்று உறுப்பினை வளமை போன்றே நான்கு உறுப்பாக மாற்ற வேண்டும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் இதில் இரண்டு உறுப்புகள் வர வேண்டும். சக 15 வை வர்க்கம். இங்கு நாம் பெருக்க வேண்டிய தொகுதி, அதாவது இதில் இரண்டில் வெறும் உறுப்புகளின் பெருக்கு தொகை இவ்விரண்டையும் பெருக்குவதற்கு சமனாக வரும். ஆகவே சக 15 எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம் என எழுத வேண்டும். அதே போன்று இவ்விரண்டினையும் நாம் கூட்டும் போது, இவ்விரு உறுப்புகளையும் கூட்டும் போது சைய 8xy வருதல் வேண்டும். தற்போது நாம் இவற்றினுடைய காரணிகளின் பெருக்கமாக வழங்குவோம். முதலாவதாக xy தர 15xy எனவும், அடுத்ததாக 3xy 5xy எனவும் நாம் வழங்கலாம். இவ்விரண்டு பெருக்கங்களாக நாங்கள் இதனை எழுதி கொள்ளல் வேண்டும். அதேவேளை இங்கு சக இருப்பதனால் கூட்டும் போது 8x வருவதை தேர்வு செய்தால் இங்குள்ள 3x 5x கூட்டும் போதே 8x கிடைக்கின்றது. ஆகவே இத்தொகுதி நமக்கு பொருத்தமானது. இனி குறிகளை நாம் அவதானிக்கும் போது இங்கு பெரிய இலக்கத்தின் குறியே இங்கு விடையின் இலக்கமோ குறியாக அமையும். ஆகவே பெரிய உறுப்பாக 5xy இருப்பதனால் இதில் சயக்குறியும் ஒரே குறியாக இருக்க வேண்டும் என்பதனால் இங்கும் சயக்குறி இட வேண்டும். ஆகவே சய 8xyக்கு பதிலாக சய 3xy சய 5xy என எழுதலாம். இனி நா உறுப்பு கோவையில் இருந்து முதல் இரு உறுப்புகளிலும் இருந்து பொது காரணியாக எக்ஸினை வேறாக்கும் போது எக்ஸ் சய 3y எனவும், அடுத்த இரு உறுப்புகளிலும் இருந்து சய 5y வேறாக்கும் போது எக்ஸ் சய, அதாவது சய 5y சக 15y வர்க்கத்தை பிரிக்கும் போது சய, சகவை சயவால் பிரிக்கும் போது சய, இங்கு 3y எனவும் நமக்கு காரணியாக அமையும். இவ்விரு உறுப்புகளிலும் இருந்து நாம் தற்போது பொதுக்காரணியாக இருக்கின்ற எக்ஸய 3y வேறாக்க நமக்கு எக்ஸய 5y அடுத்த காரணியாக அமையும். ஆகவே இவ்வாறு இரண்டு மாறிகளை கொண்டுள்ள மூவுறுப்பு கோவையினை காரணியாக்கும் போது இவ்வாறான வழியை நாம் பின்பற்றுதல் வேண்டும். இங்கே அச்சரகணித மூவுறுப்பு இருபடி கோவைகள் சில தரப்பட்டுள்ளன. அவற்றினை நீங்கள் காரணியாக்கி பின்னால் தரப்படுகின்ற விடையை பயன்படுத்தி சரிபார்த்து கொள்க. இதில் ஏதாவது மேலதிகம் விளக்கம் தேவையெனில் கீழே குறிப்பிடுங்கள். நன்றி.